உங்கள் பசுமையான நினைவுகளை சிறிய பொம்மைகளாக மாற்றி தருகிறோம். அன்பானவர்களுக்கு அழகான பரிசு. கான்டாக்ட் 3dselfie.com. ஒரு கிரிக்கெட் வீரரின் வாழ்க்கை வரலாறுமாக இதை பார்க்க முடியாதா வன்னி அரசு? விஜய் சேதுபதி ஒரு கிறிஸ்தவர் அப்படிங்கிறே பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் சன் பரிவாரத்துக்கு எதிராக எழுதும் பொழுது போங்கடா உங்க வேலையை பார்க்கடா அப்படின்னு இனப்படுகொலையை ஆதரித்த ஒருவருடைய கதாபாத்திரம், இனப்படுகொலையை வந்து நியாயம் என்று பேசிய ஒரு கதாபாத்திரம் விஜய் சேதுபதிக்கு எப்படி பொருந்தும்? கொழும்பிலே வைத்து அவர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார். அப்படி சுட்டு கொல்லப்பட்ட அந்த சம்பவத்திற்கு இதே நம்முடைய முத்தியா முரளிதரன் என்ன சொன்னார்னா, இது ஒவ்வொருவருக்கும் பாடம், இந்த ஒன்றுபட்ட இலங்கைக்கு எதிராக யாராவது பேசினால் இலங்கை வந்து ஒரு இனப்படுகொலை நாடு, இனப்படுகொலை செய்த நாடு, அங்கே பச்சை படுகொலை நடந்திருக்கிறது, தமிழ் மக்கள் 1,00,000 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க, சச்சினோ தோனியோ வந்து இங்கே நடக்கிற படுகொலைகளை நியாயப்படுத்தி ஏதாவது பேசியிருந்திருக்கிறாங்களா? அவர் ஏதாவது இனப்படுகொலை நடந்திருக்கிறத அதற்கு பேசிட்டாங்களா? முத்தியா முரளிதரனுக்கு இந்த விளையாட்டை வைத்து ஒரு அரசியல் பார்வை இருக்கு, தமிழர் அதில் இணைஞ்சிருக்கிறாரு, நம்ம அவரை கூப்பிட்டு வான் பண்ணி வெளியே அனுப்பணும், அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது மேதகு பிரபாகரன் அவர்கள் சொன்னார், எங்களுடைய பிள்ளைகளை காணோம், என்னுடைய தாய்மார்களை காணோம், என்னுடைய கணவரை காணும் சொல்லி கண்ணீரும் கம்பளையுமா இருக்கும் பொழுது முத்தியா முரளிதரன் சொன்னார், 20-30 பேர் போராட்டம் நடத்தினா அது உண்மையாயிடாது. இது முத்தியா முரளிதரனை IPL கிரிக்கெட் போட்டியில் அவரை பயிற்சியாளராக பயன்படுத்தக்கூடாதுன்னு திரு கலாநிதிமாறன் கிட்ட போய் கேட்பாங்களா? நீங்க திரு ஸ்டாலின் அவர்கள் எதுவுமே சொல்லலையே, அதையெல்லாம் அவங்க சொல்லாம இருக்கிறது, இந்த மௌனத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆனால் அவருடைய அமைதி என்பது அவருடைய நன்மதிப்புக்கு எதிராகத்தான் அமையும். தமிழின் நம்பர் 1 அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கொடிபறக்குது நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் திரு வன்னி அரசு நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கிற வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு வன்னி அரசு சார். வணக்கம். விஜய் சேதுபதி நடிக்க இருக்கிற 800 என்ற திரைப்படம், அதாவது இலங்கை கிரிக்கெட் வீரர் முத்தியா முரளிதரனுடைய வாழ்க்கை வரலாற்றை கொடுக்கக்கூடிய ஒரு படம். ஒரு படைப்பாளி, ஒரு நடிகன், ஒரு கலைஞன் விஜய் சேதுபதி அந்த படத்துல நடிக்கணும்னு ஒப்பந்தம் ஆயிருக்காரு. ஆனால் விஜய் சேதுபதி அந்த படத்துல நடிக்க கூடாது, நீங்க விலகிடுங்க, முத்தியா முரளிதரன் தமிழர்களுக்கு எதிரானவர் அப்படின்னு நீங்க எதிர்க்கிறீங்க. ஒரு படைப்பு, அவர் ஒரு கலைஞர், அவர் நடிக்கிறாரு, அவருடைய நடிப்பை அவர் அதாவது சுதந்திரமா ஒரு கதையை கொடுக்கணும். ஒரு 2.5 மணி நேர சினிமா கதையாகவும் ஒரு கிரிக்கெட் வீரரின் வாழ்க்கை வரலாறுமாக இதை பார்க்க முடியாதா திரு வன்னி அரசு? அதாவது விளையாட்டு அப்படிங்கிற அந்த தளத்தை வந்து விளையாட்டா மட்டும் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, அதுல வந்து வெறும் விளையாட்டு மட்டும்தான் இருக்குது, அரசியல் இல்லை அப்படின்னா நம்ம அதை பத்தி ஒன்றும் பேசல. இப்போ நடிகர் விஜய் சேதுபதி அவர்கள் வந்து வெறும் அரசியலில் இது சினிமாவில் மட்டும்தான் இருக்கிறாரு, சினிமா பற்றி மட்டும்தான் இருக்கிறாரு அப்படின்னாலும் அதை பற்றி நம்ம கவலைப்பட போகிறதில்ல. ஆனால் நடிகர் விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு சமூக அக்கறையுள்ள ஒரு தமிழின பற்றாளர், தமிழ்நாட்டில் நடந்த ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக அவர் குரல் கொடுத்தவர். இதே இலங்கையில் இனப்படுகொலை நடந்தபோது அந்த இனப்படுகொலைகளுக்கு எதிராக குரல் கொடுத்தவர் மரியாதைக்குரிய விஜய் சேதுபதி அவர்கள். விஜய் சேதுபதி ஒரு மதம் சார்ந்தவர் கிறிஸ்தவர் அப்படின்னு சொல்லி பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் சங் பரிவார அமைப்புகளை சேர்ந்தவர்கள் வந்து இவருக்கு எதிராக எழுதும் பொழுது போங்கடா அவங்க வேலையை பார்க்கடா அப்படின்னு ஒற்றை வரியில் அவர்களுக்கு வந்து எதிர் விமர்சனம் செய்து ஒரு தன்னுடைய துணிச்சலை காட்டியவர் மரியாதைக்குரிய விஜய் சேதுபதி அவர்கள். அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டு மக்களும் சரி, தமிழர்களும் சரி, உலகம் முழுக்க இருக்கிற புலம்பெயர்ந்து வாழ்கின்ற தமிழர்களும் சரி, விஜய் சேதுபதி மீது ஒரு அக்கறை இருக்குது, அவர் மீதான நன்மதிப்பு இருக்குது. அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம அவரை பார்க்குறோம். அவரை பார்க்கக்கூடிய கோணம்ங்கிறது இந்த கோணம் தான். அவர் சிறந்த நடிகர், சிறந்த கலைஞர், அதையெல்லாம் தாண்டி ஒரு மனிதநேயம் உள்ளவர், சமூக அக்கறையுள்ளவர், தமிழ் பற்றாளர், தமிழின விடுதலைக்காக தன்னுடைய கருத்துக்களை துணிச்சலாக சொல்லக்கூடியவர். அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம அவரை வந்து பார்க்குறோம். ஆக அப்படிப்பட்ட ஒருவர் இனப்படுகொலை நடந்த பொழுது அந்த நாள் வந்து எனக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள், அனைத்த நல்லா தூங்குவேன் அப்படின்னு சொன்ன ஒரு இனப்படுகொலை குற்றவாளிகளுக்கு ஆதரவாக அவரது கட்சிக்கு பரப்புரை செய்த மரியாதைக்குரிய முத்தியா முரளிதரன் அவருடைய கதாபாத்திரம் இவருக்கு பொருத்தமற்றது அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம வந்து எதிர்க்கிறோம். இனப்படுகொலையை ஆதரித்த ஒருவருடைய கதாபாத்திரம், இனப்படுகொலையை வந்து நியாயம் என்று பேசிய ஒரு கதாபாத்திரம் விஜய் சேதுபதிக்கு எப்படி பொருந்தும் என்கின்ற அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த கேள்வியை முன்வைக்கிறோம். வேற சுதந்திரம்லாம் இதுல இதுல முத்தையா முரளிதரன் ஒரு 3 பக்க அறிக்கை கொடுத்திருக்காரு. நிச்சயமா நீங்க படிச்சிருப்பீங்க அந்த அறிக்கையை முழுமையா. அவர் வந்து தெளிவா சொல்றாரு, இது நாள் வரையில வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை கடந்துதான் நான் வந்திருக்கேன். நான் ஒரு அடிப்படையில மலையக தமிழருங்க. மலையக தமிழர்களுக்கும் என்னென்ன பிரச்சனை இருந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும். இங்க ஈழத்தமிழர், சிங்களவர், மலையக தமிழர்னு இங்க எல்லாரையும் நான் ஒருபாடுதான் நான் அப்படிதான் பேசினேன், அப்படிதான் இருக்கு. அதே போல நான் சொன்ன அந்த 2009 சொன்ன வார்த்தை வந்து தவறாக திரித்து கொள்ளப்படுகிறது. இங்க வந்து என்னை வந்து அரசியல் சூழ்ச்சிக்காக என்னை வந்து இந்த மாதிரி பண்றாங்க. என்னுடைய அந்த கதையை நான் எடுக்கணும்னு சொல்லும் போதே, விருப்பப்படும் போது, என்கிட்ட பேசும்போது அதை வந்து நானே யோசிச்சேன். ஆனா என்னுடைய கிரிக்கெட் வாழ்க்கையை பற்றி தான் எடுக்கிறேன்னு முழுமையா சொல்லியிருக்காங்க. அதே போல அந்த தயாரிப்பு நிறுவனமும் ஒரு விளக்கம் கொடுத்திருக்கேன் திரு வன்னி அரசு சார். அதாவது இந்த படத்துல துளியளவும் அரசியல் இல்லைன்னு சொல்றாங்களே. அதாவது அவருடைய அந்த 3 பக்க அறிக்கையை நீங்கள் பார்க்கலாம். 3 பக்க அறிக்கைக்கு முன்பு அவர் பேசிய பேச்சுக்கள் நீங்க வந்து ஒரு ஒரு செய்தி நான் உதாரணத்துக்கு நான் சொல்றேன். நான் அதாவது ஜனவரி 8, 2009 சிங்கள ஊடகவியலாளர் ஒருத்தர் லசந்த விக்ரமதுங்கே அவர் வந்து சுட்டு படுகொலை செய்யப்படுறாரு. அந்த யுத்தம் முடிவுக்கு வந்த நாளில் ஜனவரி 8, 2009 சிங்கள பத்திரிகையாளர், அவர் சண்டே லீடர்னு ஒரு பத்திரிகையினுடைய ஆசிரியர். அவர் ஏன் சுட்டு படுகொலை செய்யப்படுறாருன்னா, அவர் தொடர்ச்சியாக அதாவது ஈழத்தமிழர்களுக்கு எதிராக, விடுதலை புலிகளுக்கு எதிராக சிங்கள பௌத்த பேரினவாதம் நடத்திய அந்த படுகொலைகள் அல்ல அந்த தாக்குதலை தொடர்ச்சியை எதிர்த்து இவர் கடுமையாக விமர்சனம் செய்து வந்த சூழலில் கொழும்பிலே வைத்து அவர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார். அப்படி சுட்டு கொல்லப்பட்ட அந்த சம்பவத்திற்கு இதே நம்முடைய முத்தியா முரளிதரன் என்ன சொன்னார்னா, இது ஒவ்வொருவருக்கும் பாடம், இந்த ஒன்றுபட்ட இலங்கைக்கு எதிராக யாராவது பேசினால் இது ஒவ்வொருவருக்கும் ஒரு பாடம் என்று சொன்னவர் இதே முத்தியா முரளிதரன். இதே இவருடைய அண்ணன், இவருடைய தம்பி நினைக்கிறேன், முத்தியா பிரபாகரன் அவர் பேர். அவர் வந்து நூறலியா மாவட்டத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர், கடந்த 2020 தேர்தல் நிற்கிறாரு. எந்த கட்சி சார்பாக நிற்கிறாருன்னா, ராஜபக்சேனுடைய சொந்த கட்சியான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனாவினுடைய வேட்பாளராக நின்று 27,000 ஓட்டு வித்தியாசத்தில் தோக்குறாரு. மலையக பகுதியில் தான் நிற்கிறார். நூறலியாங்கிறது மலையக பகுதியில் இருக்கிற இதுதான். அங்கே மலையக மக்கள் முன்னணி இருக்கு, இலங்கை தேயிலை தோட்ட காங்கிரஸ் இருக்கு, அப்படி நிறைய மலையக மக்களுக்கான அமைப்புகள் இருக்கு. ஆனால் அங்கே புதிதாக இவர் வந்து ராஜபக்சே கட்சி சார்பாக தான் அவர் நிற்கிறாரு. இப்ப நீங்க என்ன இதுல என்ன அவர் வந்து என்ன இதுல வந்து சொல்ல வர, முழுக்க அவர் வந்து ராஜபக்சேவுக்காக அவங்களுடைய சகோதரர் அவருடைய கட்சியிலே கூட தேர்தலில் நின்றாரு. அதே போல இவரும் பிரச்சாரம் எல்லாம் செய்தாரு, அதெல்லாம் நடந்திருக்கு. ஆனா இங்க ஒரு தமிழ் பெண்ணை தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு. தமிழ்நாட்டில் அவருடைய சொத்துக்கள் நிறைய இங்க இருந்துட்டு இருக்கு. IPL கிரிக்கெட் போட்டியில சென்னைக்காக விளையாடியவர். அதே போல இன்றைக்கு நீங்க கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்னு ஒரு டீம், அவங்க வந்து திமுகவினர், அவங்களுடைய அணியில கூட கோச்சரா, அதாவது பயிற்சியாளரா இருந்துட்டு இருக்காரு. நீங்க டார்கெட் பண்றது வந்து வலிமையான ஒருத்தரை டார்கெட் பண்றதை விட அவங்களை எதிர்க்கணும்ன்ற நோக்கத்துல போகாம விஜய் சேதுபதி போன்ற நம்மள் ஒருத்தரை வந்து நீங்க எதிர்க்கிறது வந்து அவரை ரொம்ப நீங்க திணிக்கிறீங்களோ, கட்டாயப்படுத்துறீங்களோ அவரை. இல்ல, அது ஆரம்பத்துல சொன்ன சகோதரர் விஜய் சேதுபதி அவர்கள் மீதான நன்மதிப்பு, அவர் மீதான அக்கறை, அவர் மீதான ஒரு பற்று, அவருக்கு கெட்ட பேர் உருவாகிடக்கூடாது, அவர் ஒரு தமிழ் இன உணர்வாளர், அவருக்கு வந்து இந்த கதாபாத்திரமே பொருத்தமில்லாததாக இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம சொல்கிறோம். இவரை நாங்கள் வந்து திணிக்கலை. நாங்கள் வந்து இன்னமும் சொல்கிறோம், விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் தொடர்ச்சியாக இன்றைக்கி இதை புதுசாக பேசலை. என்னைக்கு படம் அக்ரிமெண்ட் போட்டு என்னைக்கு வந்து வெளியில் செய்தி வந்துச்சோ அன்னையிலேருந்தே நாங்கள் எதிர்த்துக்கிட்டு இருக்கோம். எதிர்ப்பு அப்படின்னா இவர்கிட்ட கோரிக்கையாக தான் வைக்கிறோம். நடிகர் விஜய் சேதுபதி அவர்களுக்கு ஒரு கோரிக்கை, நீங்கள் வந்து இந்த படம் வந்து நடிக்காதீங்க. ஒரு இனப்படுகொலையை ஆதரிக்கிற, இனப்படுகொலை செய்வதை நியாயப்படுத்துகின்ற, ராஜபக்சேவை ஆதரிக்கின்ற ஒரு நபருக்கும் அதை எதிர்க்கின்ற உங்களுக்கும் வந்து காத தூரமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து அதை சொல்கிறோம். அப்போ அந்த ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் வந்து விஜய் சேதுபதிட்ட சொல்கிறோம். அதாவது முத்தியா முரளிதரன் வந்து இப்படியான ஆள், இப்படியான ஒரு நபர், அவர் இன்னமும் வந்து அப்படியான ஒரு சூழலில் தான் இருக்கிறாரு. இப்போவும் அவருடைய போக்கையோ அவருடைய செயல்பாட்டையோ அவர் மாற்றிக்கொள்ளவில்லை என்பதை நாங்கள் வந்து வெளிப்படுத்துறோம். இதுல வந்து எந்த இடத்துலையும் இவருக்கு எதிராக நாங்கள் வந்து ஒன்றும் சொல்லலையே. இதே எதிர்ப்பை ஒரு கதையில தான் நடிக்கிறாரு ஒரு நடிகர், ஒரு நடிக்க போறாரு விஜய் சேதுபதி. ஆனா முத்தையா முரளிதரனைய பயன்படுத்துறாங்க ஒரு பயிற்சியாளரா. இங்க நம்ம சென்னையை சேர்ந்த திமுகவை சார்ந்த ஒருத்தருடைய அணியில அவர் வந்து பயிற்சியாளரா இருக்காரு. அதையும் உங்களால எதிர்க்க முடியலையா? அதே உணர்வு அவர் அந்த கிரிக்கெட் போட்டியில் இருக்கும்போது மட்டும் அது நடக்காதா என்ன? கடந்த காலத்துல வந்து மறைந்த ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் அவர் வரக்கூடாதுன்னு தடையெல்லாம் வச்சிருந்தாங்க. உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு அவர் வந்து அதாவது அறிவிச்சாங்க. இன்னைக்கு வந்து அவர் ஒன்றும் விளையாட்டுலையோ அந்த சுழற்பந்து பயிற்சியிலையோ அவர் வந்து பங்கெடுத்ததாக வந்து தெரியல. ஏன்னா தடை இருக்குது இன்னமும் தமிழ்நாட்டில், அதற்கான தடை இருக்குது. அவங்க இப்போ ஜெயலலிதா அம்மையார் கொடுத்தா அந்த தடையே இருக்குது. அப்போ அந்த அடிப்படையில் இன்றைக்கி அதிமுகவோட அமைச்சர்கள் கூட அதை சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் அது வந்து இது பொருந்தாது. அது வந்து இங்கே அவங்க பயிற்சி எடுத்தாங்க, இவங்க விலைக்கு வாங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறது பொருந்தாது. ஏன்னா இங்கே தடை இருக்குது. அவர் பண்ணக்கூடாதுங்கிறது தான் வந்து தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த குரலாக இருந்துச்சு. ஏன் தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் வந்து இனப்படுகொலை தீர்மானம் இயற்றப்பட்டது? தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வு, தமிழ்நாட்டு மக்களுடைய அந்த வழியை தான் வந்து தீர்மானமாக இயற்றினாங்க. அப்போ அந்த அடிப்படையில் தான் நம்ம இதை வந்து பேசுகிறோம். இன்றைக்கும் 2015 ஐநா சபையில் தீர்மானம் இயற்றப்பட்டது. இலங்கை வந்து ஒரு இனப்படுகொலை நாடு, இனப்படுகொலை செய்த நாடு, அங்கே பச்சை படுகொலை நடந்திருக்கிறது. தமிழ் மக்கள் 1,50,000 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. 1,50,000 பேருக்கு மேலே வந்து தாய்மார்கள் வந்து தன்னுடைய பிள்ளைகளை காணோம்னு சொல்லிட்டு அவங்க வந்து அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆக அப்படிப்பட்ட ஒரு இனப்படுகொலை நாடு அப்படி இருக்கும்போது பொருளாதார தடை வந்து எல்லா இடங்களையும் விதிச்சாங்க. இலங்கைக்கு வந்து நம்மளே வந்து பொருளாதார தடை விதிக்கணும்னு சொல்லி பேசிட்டோமே. அப்போ அப்படிப்பட்ட ஒரு நாட்டுக்கு, அப்படிப்பட்ட ஒரு இனப்படுகொலை நடந்த அந்த நாட்டுக்கு ஒரு இயல்பாக வந்து விளையாட்டை வந்து நீங்கள் விளையாட்டாக பார்க்காம இதில் இருக்கிற அந்த வழியை நான் வந்து சொல்லணும் அப்படிங்கிற அந்த வழியை சொல்றதுக்கான ஒரு வழியாக தான் நம்ம வந்து இதை பார்க்குறோம். நம்ம வேற ஒன்றும் இல்லை. இதில் தோனியுடைய வரலாறு படமாயிருக்கு, அதே போல சச்சினுடைய வரலாறு படமாயிருக்கு. அது போல இலங்கை கிரிக்கெட் வீரர் முத்தையா முரளிதரனை எல்லா கிரிக்கெட் ரசிகர்களும் கொண்டாடி இருக்காங்க, கிரிக்கெட்டை ரசித்து பார்த்திருக்காங்க. அவருடைய வரலாறு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற கிரிக்கெட் ரசிகர்களுக்கு அது ஒரு படமா ஏன் அதை வந்து பார்க்க முடியாதா? அதை ஏன் தடுக்க நினைக்கிறீங்க? மரியாதைக்குரிய தோனி அவர்கள், சச்சின் அவருடைய வாழ்க்கையெல்லாம் படமா வந்திருக்கு. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர் வந்து சச்சினோ தோனியோ வந்து இங்கே நடக்கிற படுகொலைகளை நியாயப்படுத்தி எங்காவது பேசியிருந்திருக்கிறாங்களா? அவர் ஏதாவது இனப்படுகொலை நடந்திருக்கிறத ஆதரித்து பேசிட்டாங்களா? ஏன் காந்தி படுகொலையை வந்து அவங்களாம் ஆதரித்து பேசியிருக்கிறாங்களா? படுகொலை, இனப்படுகொலை அப்படின்னா அதுக்கு வந்து அது குறித்து அவர்கள் அரசியலில் அவர்கள் எந்த கருத்து சொல்லலாம். அவங்க பாட்டுக்கு அவங்க விளையாட்டாக வந்து கொண்டு போய்கிட்டு இருக்கிறாங்க, அவ்வளோதான். ஆனால் இவர் அரசியலை அதை வந்து கொண்டு வர்றார். அரசியல் அதில் வந்து முத்தியா முரளிதரனுக்கு இந்த விளையாட்டை வைத்து ஒரு அரசியல் பார்வை இருக்கு. அந்த அரசியல் பார்வை எமது இனத்துக்கு எதிராக இருக்கிறது அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம எதிர்க்கிறோமே. அவர் விளையாட்டை மட்டும் பேசியிருந்து, விளையாட்டில் மட்டும் இருந்து கவனம் செலுத்தியிருந்தாருன்னா நம்ம ஏன் இதை ஏன் நம்ம வந்து சொல்ல போகிறோம்? ஏன் இதை வந்து நம்ம கொண்டு போய் போகிறோம்? ஒரு செய்தியை நான் சொல்கிறேன். நான் இதே முத்தையா முரளிதரன் இலங்கை கிரிக்கெட்டில் அவர் சேர்ந்து அவர் விளையாட தயாராகிட்டு இருக்கும் பொழுது விடுதலை புலிகள் வந்து சொன்னாங்க, நம்ம எல்லாம் வந்து கடுமையாக சிங்கள பேரினவாதத்தை ஏற்றுக்கிட்டு இருக்கோம், ஒரே ஒரு தம்பி தமிழர் அதில் இணைஞ்சிருக்கிறாரு, நம்ம அவரை கூப்பிட்டு வான் பண்ணி வெளியே அனுப்பணும், அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது மேதகு பிரபாகரன் அவர்கள் சொன்னார், நம்ம தமிழ் பிள்ளை அவர் விளையாடட்டும், அதை ஏன் வந்து நீங்கள் வந்து விளையாட்டை வந்து நீங்கள் வந்து தடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னவர் மேதகு பிரபாகரன் அவர்கள். அப்படி வந்து அந்த நேரத்தில் வந்து விளையாட்டாக வந்து அதை வந்து தனித்துறை, ஏன்னா விடுதலை புலிகளே தனியாக தமிழில விளையாட்டுத்துறைன்னு ஒரு துறை வச்சிருக்கிறாங்க. அதற்கு மிக பொறுப்பாளர் வந்து தளபதி பாப்பா அவர்கள். அதை விளையாட்டுத்துறையை வந்து நம்ம வலிமைப்படுத்தணும் அப்படிங்கிறது தமிழில தலைவருடைய பிரபாகரனுடைய கனவு. அப்போ அப்படித்தான் அதையும் பார்க்குறாரு. ஆனால் முத்தையா முரளிதரன் அதுக்கு பிறகு 2000க்கு பிறகு செய்த வேலைகள் என்ன, அவர் என்ன மாதிரியான வந்து உணர்வை அவர் வெளிப்படுத்தினாரு? நீங்கள் எல்லாருக்குமே தெரியும், பிரித்தானிய பிரதமர் வந்து கேமரூன் வந்து இங்கே வந்து இலங்கைக்கு வந்தார். அங்கே இருக்கிற முள்ளிவாய்க்கால் பகுதி, முள்வெளி பகுதியிலாம் போய் சுற்றி பார்த்தாங்க. அந்த நேரத்தில் வந்து காணாமல் அடிக்கப்பட்டோர் குறித்து வந்து பெண்கள் போனால் போராட்டம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. எங்களுடைய பிள்ளைகளை காணோம், என்னுடைய தாய்மார்களை காணோம், என்னுடைய கணவரை காணோம்னு சொல்லி கண்ணீரும் கம்பளையுமா இருக்கும் பொழுது அவர் சொன்னார், இதே முத்தையா முரளிதரன் சொன்னார், 20-30 பேர் போராட்டம் நடத்தினா அது உண்மையாயிடாது, இது வந்து நாடகம் ஆடுறாங்க அப்படின்னு சொல்லி அவரே ஆங்கில தொலைக்காட்சிக்கு கொடுத்த பேட்டி இன்னமும் இருக்குது. அப்போ அதில் அவருடைய பார்வை என்னவா இருக்குது? ஒரு இனப்படுகொலை ஆதரிக்கிற மனநிலை இருக்குது. அப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் சொத்து இருக்கு, தமிழ்நாட்டில் இருக்கு, அவர் தமிழர் அப்படிங்கிற அந்த அது முக்கியம் இல்லை. அவருடைய செயல்பாடு இந்த இனப்படுகொலைக்கு எதிராக எப்படி இருக்குது, இன்னமும் அவருடைய அந்த எண்ணம் என்னவா இருக்குது, அவருடைய அரசியல் நிலைப்பாடு என்னவா இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் தான் எதிர்க்கணும் இல்லையா? தனிநபர் அடிப்படையில் எந்த இடத்துல நாங்கள் வந்து எதிர்க்கலை. இல்லை, தமிழர்களுக்கு எதிரானவர் முத்தையா முரளிதரன், ஒரு கட்டமைப்பு நடக்குது, நான் பேசினே திருப்பி சொல்கிறாங்களேன்றதான் இப்போ அவருடைய குற்றச்சாட்டாக இருக்குது. அதற்கு என்ன பதில்? இல்லை, நாங்கள் திருக்கலையே, அவருடைய செயல்பாடு தானங்க இருக்குது. அவருடைய அண்ணன் வந்து அந்த கட்சியில் ஸ்ரீலங்காவுடைய கட்சியில் வந்து பொதுஜன பெரமுனாவில் வந்து தேர்தல் வேட்பாளராக நிற்கிறாரு. இவர் இவர் அந்த அறிக்கையில் முக்கியமான அறிக்கையில் சொல்கிறாரு, ஜேவிபியால் நாங்கள் நிறையா பாதிக்கப்பட்டிருக்கிறோம், இனப்படுகொலை நேரத்தில் 80கள் நடந்த கலவரத்தில் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம், ஜேவிபி என்கின்ற அந்த சிங்கள பேரினவாத கட்சியால் பாதிக்கப்பட்டிருக்கோம். அதே ஜேவிபியினுடைய செய்தி தொடர்பாளர் விமல், அதாவது அவர் பேர் விமர் வீர வன்சவ, அவர் பேர், அவருக்கு ஆதரவாக இவர் வந்து தேர்தல் பரப்புரை பண்ணார்ல. நீங்க ஸ்ரீலங்கா ஸ்ரீ ராஜபக்சே ஒரு பக்கம் இருந்தா கூட இவர் எந்த கட்சியை சொன்னாரோ அதே ஜேவிபியை சொல்றாரோ அந்த ஜேவிபியினுடைய செய்தி தொடர்பாளர் இருக்கக்கூடிய விமர் வீர வன்சவ அவருக்கு ஆதரவாக இவர் வந்து தேர்தல் பரப்புரை பண்ணியிருக்காருல. அப்ப இவருடைய செயல்பாடுகள் தான் இவருக்கு தமிழின விரோதத்துக்கு காட்டுது, தமிழினத்துக்கு எதிராக இருக்கிறாருங்கிறது அவருடைய செயல்பாடு தான் சொல்லுதே ஒழிய நாங்க சொல்லல. நாங்க ஏன் இட்டு கட்ட வேண்டியது இருக்கு? இன்னைக்கு வந்து விளையாட்டு இப்போ பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் போட்டி நடக்குதுன்னா ஏன் வந்து விளையாட்டா பார்க்காம வந்து அது முஸ்லீம் யாக்கு இங்கே வந்து இந்துன்னு சொல்லி பார்க்குறாங்க? ஏன் முஸ்லீம் தோக்கணும் பாகிஸ்தான் தோக்கணும் அப்படிங்கிறதுக்கு பின்னணி என்னவா இருக்கு? அது முஸ்லீம் நாடுங்கிற கட்டமைக்கிறதுனால தான் அவங்க சொல்றாங்க. அப்போ ஏன் நாங்கள் வந்து எங்களுடைய இனம் இனப்படுகொலை நடந்துட்டு இருக்கும்போது ஏன் நாங்கள் அதை பற்றி பேசக்கூடாது? இதே முகமது அலி அவர்கள் வந்து அமெரிக்காவில் வந்து குத்துச்சண்டை வீரராக மிக சிறந்த குத்துச்சண்டை வீரராக இருந்தார். வியட்நாமுக்கு வந்து அமெரிக்கா படை அங்கே போணுச்சு. அமெரிக்காவிலேருந்து முகமது அலியை கூப்பிட்டு சொல்கிறாங்க, நீங்கள் வந்து வியட்நாமுக்கு போங்க, அங்கே அமெரிக்க படை வீரர்களுக்கு உற்சாகப்படுத்துகிற மாதிரி போய் பேசுங்கன்னு சொல்லும்போது இவர் சொன்னார், நான் போக முடியாது, ஏன் அந்த நாட்டுக்கு நீங்கள் அனுப்புறீங்க? வியட்நாமுக்கு நமக்கு என்ன பிரச்சனை இருக்குது? நீங்கள் ஏன் அனுப்புறீங்க? நம்ம நாட்டை பற்றி நீங்கள் பேசுங்க, நம்ம நாட்டுக்குள்ளே நடக்கிறத பற்றி பேசுங்க, இன்னொரு நாட்டில் போய் படை எடுக்கிறத பற்றி நீங்கள் ஏன் பேசுகிறீங்க அப்படிங்கிறத வந்து முகமது அலி அதை வந்து கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கலையா? ஆதிக்கம் செய்கிறது எதிர்ப்பு தெரிவிக்கலையா? விளையாட்டை நீங்கள் வந்து எப்படி பார்க்குறீங்க? 1974 விஜய் அமிர்தராஜ் விஜய் ஆனந்த், அதாவது டேவிஸ்க்கு டென்னிஸ் போட்டியில் வந்து அதாவது வெற்றி பெறக்கூடிய இடத்துல இருந்தாங்க. ஆனால் தென்னாப்பிரிக்கா வந்து நிறைவேறிய வந்து கட்டமைக்குது, நிறைவேறிக்க எதிராக இருக்குது அப்படிங்கிறதுனால தான் அங்கே அங்கே கருப்பர்கள் யாரும் அந்த இதில் சேர்க்க முடியாது, வெறும் வெள்ளையர்கள் மட்டும்தான் இருக்க முடியும் அப்படிங்கிற நிறைவேறிய சொல்லும் பொழுது இந்தியாவே எதிர்ப்பு தெரிவித்ததில்ல. இது நீங்கள் வந்து அந்த போட்டியில் நீங்கள் கலந்து கொள்ளவே கூடாதுன்னு சொல்லி சொன்னதில்ல. அப்போ ஒரு ஒரு முக்கியமான இது என்னென்னா, ஒரு விளையாட்டு வீரர் இன்னைக்கு வந்து ஒரு ரோல் மாடல். இன்னைக்கு சொன்னீங்க தோனி இருக்கிறாரு, சச்சின் இருக்கிறாரு அப்படின்னா நாங்களும் கிரிக்கெட்லாம் நாங்கள் வந்து ஆர்வமாக பார்க்குற ஆட்கள் தான். அப்போ அது அது வெறும் அதை மட்டும் பார்த்துட்டா பிரச்சனை இல்லை. ஆனால் அதுக்கு பின்னாடி கட்டமைக்கக்கூடிய இனவாதம், அதுக்கு பின்னாடி கட்டமைக்கக்கூடிய இன துவேஷம் இல்லை. வன்னியரசன், நான் கேட்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி, நான் கேட்கல, உங்களை போன்ற போராட்டத்தை விஜய் சேதுபதிக்கு அன்போடு வேண்டுகோள் விடுக்கிற எல்லாருக்குமே வந்து சிலர் வந்து இந்த படத்தை பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்க மட்டுமில்லாது உங்ககிட்டயே கோரிக்கை வைக்கிறவங்க நிறைய பேர் சொல்றாங்க. விஜய் சேதுபதிக்கு அன்போடு கோரிக்கை வைக்கிற திரு வன்னி அரசு போன்றவர்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் முத்தையா முரளிதரனை IPL கிரிக்கெட் போட்டியில் அவரை பயிற்சியாளராக பயன்படுத்தக்கூடாதுன்னு திரு கலாநிதிமாறன் கிட்ட போய் கேட்பாங்களா அப்படின்றதுக்கு உங்ககிட்ட பதில் என்ன சார்? இல்ல, அன்னைக்கே இது குறித்து கடுமையா வந்து பேசினாங்களே. நீங்க ரெண்டு செய்தி, இனப்படுகொலை நடப்பதற்கு முன்பு வந்து இந்த மாதிரியான இது இருக்கும்போது தமிழ்நாட்டில் வந்து மரியாதை ஜெயலலிதா அம்மையார் அதற்கான முத்தியா முரளிதரன் விளையாடக்கூடாதுங்கிறது ஜெயலலிதா அவர்கள் சொன்னது ரைட்டு. இன்னைக்கு வந்து இப்ப உக்கரமாயிருக்குது. அதே மூர்க்கத்தனமானவர், தமிழர்களுக்கு எதிரானவர் முரளிதரன் அப்படின்னா நீங்க திரு கலாநிதிமாறன் கிட்ட இந்த கோரிக்கை, அவர்கிட்டயும் அன்போடு ஒரு கோரிக்கை வைங்களேன், முரளிதரனை பயன்படுத்தாதீர்கள், அவரை பயிற்சியாளர்ல இருந்து தூக்குங்க அப்படின்னு சொல்லலாம் இல்ல? இல்ல, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லையா? இதே கருத்தை நாங்க வந்து வலிமையா தான் சொல்றோம். இது அவர் வந்து ஒரு இனப்படுகொலை ஆதரிக்கிற ஒரு குற்றவாளியை நீங்க வந்து ஆதரிக்க கூடாது அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து. அதை நீங்கள் வந்து கலாநிதிமாறன் அவர்கள்ட்ட மட்டும் இல்லை, அவர் யாரை பயன்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு எதிராக அதை பயன்படுத்தக்கூடாதுங்கிறத நான் கருத்து சொல்ல போகிறோம். இதில் என்ன இருக்குது எங்களுக்கு? நாங்கள் இவருக்காக சொல்கிறது, அவருக்காக சொல்கிறது இல்லை. இது தவறுனா தவறுங்க, அவ்வளோதான். இதுதான் எங்களுடைய கருத்து. விஜய் சேதுபதி இந்த படத்துல நடிக்கக்கூடாதுன்னு எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கீங்க. உங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடியவர் திரு முத்தரசன் சொல்றாரு, இந்த விஷயத்தை எல்லாம் பெரிதுபடுத்தி இங்க இதை டைவர்ட் பண்றாங்க, நிறைய விஷயத்த திசை திருப்பிட்டு இருக்காங்கன்னு அவர் கருத்து தெரிவிக்கிறாரு. பினாங்கு துணை முதல்வர் உட்பட எல்லாருமே விஜய் சேதுபதி இந்த படத்துல நடிக்கக்கூடாதுன்னு சொல்லும் போது திமுக தலைவர் திரு ஸ்டாலின் இதை பத்தி எதுவுமே பேசல. நீங்களே சொன்னீங்க அதிமுக அமைச்சர்கள்லாம் அம்மையார் ஜெயலலிதா எதிர்க்கத்தை சொல்றாங்கன்றாங்க. நீங்க திரு ஸ்டாலின் அவர்கள் எதுவுமே சொல்லலையே, அதையெல்லாம் அவங்க சொல்லாம இருக்கிறது, இந்த மௌனத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? திரு முத்தரசன் அவர்களுடைய கருத்தை எப்படி பாக்குறீங்க? அதாவது இது தொடர்பான தீவிரமாக ஈழம் தொடர்பாக, ஈழ விடுதலை தொடர்பாக, இனப்படுகொலைக்கு எதிராக விடுதலை சிறுத்தைகள், தமிழ் தேசிய அமைப்புகள் உள்ளிட்ட எல்லாருமே வந்து கடுமையாக நாங்கள் போராடி கொண்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் வந்து இந்த கருத்தை சொல்றோம். அவங்க ஏன் சொல்லலை, இவங்க ஏன் சொல்லலைங்கிறது எங்களுக்கு அப்படி நான் கேட்க முடியாது. அப்படி கேட்பதற்கான உரிமை இல்லை. அதுக்கு அதாவது இதுக்கு எதிராக பேசினா நாங்கள் அதுக்கு பதில் சொல்லுவோம், இதுக்கு எதிராக பேசினா நாங்கள் வந்து பதில் சொல்ல போறோம். டெசோ அமைப்பெல்லாம் கூட்டி இந்த விஷயத்தை போராட்டத்தை கையில் எடுத்த திமுக ஏன் இதை பத்தி மௌனமா இருக்க வாய்ப்பு இருக்கலையே அப்படின்னு கேட்கறாங்க. அதுதாங்க நான் அதான் எங்க நிலைப்பாட்டை, எங்களுடைய கருத்துக்களை தான் நாங்கள் சொல்ல முடியும். இன்னொருத்தவங்க கருத்தை நாங்கள் சொல்ல முடியாது. இப்போ ஏன் ரஜினிகாந்த் இதை பற்றி ஏன் பேச மாட்டார் நான் சொல்ல முடியுமா அப்படின்னு நான் வந்து சொல்லக்கூடாது. விடுதலை சிறுத்தை நிலைப்பாடு தான் நான் பேச முடியும், இன்னொரு கட்சியுடைய நிலைப்பாட்டை நான் பேச முடியாது. அதனால் எங்கள் நிலைப்பாடு, எங்கள் கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன, ஏன் எங்கள் பார்வையில் ஏன் நாங்கள் அதை எதிர்க்கிறோம், எதற்காக இந்த கோரிக்கை வைக்கிறோங்கிறது எங்கள் நிலைப்பாட்டிலிருந்து நாங்கள் பேசணுமே ஒழிய மற்றவங்க பற்றி நாங்கள் வந்து இதில் வந்து கருத்து சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. எஸ், முத்தரசன் அவர்கள் திசை திருப்புறாங்க, இந்த விஷயத்தை நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்றதை எப்படி பாக்குறீங்க, இதை பெருசுபடுத்துறீங்க அப்படின்றாரு. இல்லை, மரியாதைக்குரிய அண்ணன் முத்தரசன் அவர்கள்ட்ட நாங்கள் இது குறித்து நாங்கள் பேசுவோம். ஏன் இதை வந்து நாங்கள் வந்து எதிர்க்கிறோம், எதற்காக இதை வந்து கடுமையாக இதற்கான எதிர்ப்பலைகள் எழுந்திருக்கு அப்படிங்கிறத நாங்கள் அது குறித்து பேசுவோம். அவருக்கே நாங்கள் இது குறித்து விளக்கம் கொடுத்து ஆதரவுக்கு திரட்டுவோம். எஸ், கடந்த ஒரு வார காலமாகவே இதை பற்றியும் பெரிய விவாதம் போயிட்டு இருக்கு. ஆனா விஜய் சேதுபதியின் மௌனம் என்னவா இருக்கும், என்ன சிக்கலா இருக்கும், ஒப்பந்தத்தில் ஏதேனும் பிரச்சனையா இருக்கா, இல்ல முன்பணம் ஏதேனும் பெற்றிருப்பாங்களா, அந்த சிக்கல்கள் எல்லாம் இப்ப நாமெல்லாம் பேசுறோம், விவாதிக்கிறோம். இந்த படத்துல இருந்து அவர் வெளியேறணும்னு பலர் சொல்றீங்க. ஆனா அதையெல்லாம் ஈடுகட்ட வேண்டிய, சரிகட்ட வேண்டிய இடத்துல விஜய் சேதுபதி தானே இருக்காரு. அவர் ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்காருன்றதுதானே தெரிய வருது. ஆமா, கண்டிப்பா அதுல எந்த மாற்று கருத்துல. ஏன்னா ஒரு படம் அக்ரிமெண்ட் போட்டு அதுக்கான அறிவிப்பு வருவதற்கு முன்பாகவே இந்த அக்ரிமெண்ட்டுக்கு முன்னாடியே பணம் பெற்றிருப்பார்கள், அல்லது அதுக்கு என்ன மாதிரியான அந்த ஒப்பந்தம் போட்டிருக்கார்கள் என்று நமக்கு தெரியாது. ஆனால் அவருடைய அமைதி என்பது அவருடைய நன்மதிப்புக்கு எதிராகத்தான் அமையும். ஏன்னா உலகம் முழுக்க ஈழத்தமிழர்கள் மட்டுமல்ல, தமிழ்நாட்டு தமிழர்கள் மட்டுமல்ல, நீங்கள் சொன்ன பினாங்கு முதல்வர்கள் உள்ளிட்ட திரையுலகத்தைச் சேர்ந்தவர்கள் எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதனால் அந்த அடிப்படையில் அவர் இதில் ஒரு மௌனம் கலைக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். விரைவில் மௌனம் கலைப்பார் என்றும் நாம் எதிர்பார்க்கிறோம். மிக நன்றி திரு வன்னி அரசு சார். நீங்க வந்து உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. திரு விஜய் சேதுபதி அவர்கள் துரோகத்துக்கு துணை போயிடக்கூடாது, அது வரலாறு நாளைக்கு வந்து தப்பா போயிடும். அது அந்த வரலாற்றை திருத்த வேண்டிய கட்டாயத்துக்காக தான் உங்ககிட்ட அன்போடு கோரிக்கை வைக்கிறோம் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. இது மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுக்குறோம், என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். இணைப்பில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு வன்னி அரசு சார். நன்றி, வணக்கம். நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு குடிபறக்குது நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.